குளச்சலில் மின்னல் தாக்கி வீடுகளில் மின் சாதனங்கள் சேதம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் குளச்சல் பகுதியில் நேற்று முன்தினம் நள்ளிரவு இடிமின்னலுடன் கனமழை பெய்தது. இதில் பூலவிளை பகுதியில் மின்னல் தாக்கியதில் கால்நடை மருத்துவமனை அருகில் உள்ள டிரான்ஸ்பார்மர் எரிந்து நாசமானது. இதனால் அப்பகுதி முழுவதும் மின்தடை ஏற்பட்டு இருளில் மூழ்கியது. மேலும் அப்பகுதியில் உள்ள வில்பரட் என்பவரின் காங்கிரீட் வீட்டின் மாடிக்கூரையில் ஓட்டை விழுந்தது. இந்த ஓட்டை வழியாக மழை நீர் வீட்டுக்குள் புகுந்தது. மேலும் வீட்டில் உள்ள 2 டிவிக்கள் உள்பட அனைத்து மின் சாதனங்கள் மற்றும் அனைத்து சுவிட்சுப் போர்டுகளும் எரிந்து நாசமானது. மேலும் ஓட்டை விழுந்த மாடியில் ஜன்னல் திரைச்சீலை தீப்பற்றி எரிந்தது. பின்னர் சிறிது நேரத்தில் தீ அணைந்ததால் அதிர்ஷ்டவசமாக அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்படவில்லை. மேலும் அதே பகுதியில் 15க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின் விசிறிகள், ஏசி மின் மோட்டார், டிவி, மிக்சிகள் என பல பொருட்கள் நாசமானது. பின்னர் குளச்சல் மின் வாரிய ஊழியர்கள் வேறு டிரான்ஸ்பார்மர் பொருத்தி மின் விநியோகத்தை சீரமைத்தனர்.